இந்தியாவில் லக்ஸுரி பிராண்ட் மார்க்கெட்டு வந்து இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கோவிட்னால வந்து நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து பாதிப்படைஞ்சது. கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்லாம் நார்மல் நிலைக்கு வந்துட்டு இருந்தாங்க. எந்த பிஸ்னஸ் டெவலப் ஆச்சோ இல்லையோ இந்த லக்ஸுரி பிராண்ட் மார்க்கெட்டை வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு இந்தியாவில். 2021 லக்ஸுரி பிராண்ட்ஸ் மார்க்கெட் வேல்யூ வந்து 2.5 பில்லியன். 2023 பார்த்தா 8.5 பில்லியன், போன வருஷத்தோட 3 times அதிகம். இதே மாதிரி போயிட்டு இருந்தால் 2030 $85 பில்லியன் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. யாரா நீங்களாம் இவ்வளோ காஸ்ட்லி பிராண்ட்ஸ்லாம் வாங்குறீங்க? என்னென்ன இதுனா இப்போது ஐஃபோன் வாங்குறது, இந்த காஸ்ட்லி பேக், இந்த லெதர் பேக்ஸ், லூயட் விட்டான், அப்புறம் கூச்சி பேக்ஸ் அதெல்லாம் வாங்குறது, அப்புறம் காரு. இப்போ நான் ரோட்லலாம் பார்த்தா நிறைய பென்ஸ், பிஎம்டபிள்யூலாம் பார்க்குறேன், நிறைய பேர் வாங்குறாங்க. எல்லாருக்குமே வந்து அது ஒரு நம்மளும் இந்த மாதிரி நல்லா கார் இருக்கணும், நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து மில்லினர்ஸும் வந்து பயங்கரமாக ஆயிட்டு வராங்க. 2022 கணக்குப்படி பார்த்தா இந்தியாவில் 69% வந்து மில்லினர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களாம். குளோபல் லெவலில் பார்த்தா 45% ஏறி இருக்காங்க. அப்போ குளோபல் லெவலோட இந்தியாவில் அதிக மில்லினர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. அதே மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து நிறைய பேர் இந்த லக்ஸுரி பிராண்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஜென்ரேஷன் தான் நினைக்கிறேன். இந்த மில்லினியல்ஸ், ஜென்சி, இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம தெரிஞ்சுக்கிற வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டை வச்சு தான் பிஸ்னஸ் நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து எப்பவுமே நம்ம ப்ரைஸ் பார்த்து தான் வாங்கிட்டு இருந்தோம், ப்ரைஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போலாம் வந்து எல்லாம் பிராண்ட் வேல்யூ தான் பார்க்குறாங்க. பிராண்டு இது நல்லா உழைக்குமா அந்த மாதிரி பார்த்து வாங்குறதுனால இந்தியாவில் வந்து பயங்கரமாக இந்த லக்ஸுரி மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே இப்போ ஒரு கேங்குன்னு இருந்தது அதில் அட்லீஸ்ட் 1-2 ஐஃபோன் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த லக்ஸுரி மார்க்கெட்லாம் டெவலப் ஆகிட்டு வருது. அதே மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸும் இங்கே நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு வராங்க. அவங்களோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ்லாம் பார்த்தாலுமே நிறைய இந்தியாவில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லூயிஸ் விட்டான் பார்த்தா தீபிகா படுகோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆலியா பட் வந்து கூச்சியில் இருக்காங்க. கட்ரினா கைஃப் வந்து ரேடோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் அவங்களோட அம்பாசிடர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட் எல்லாமே இப்போ இந்தியாவுக்கும் ஸ்பெஷலாக ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி லூயி விட்டான் என்ன பண்ணாங்கன்னா தீபாவளிக்கும் வந்து ஒரு பிங்க் ராணி அப்படின்ற மாதிரி ஒரு ஹீல்ஸ் ஒன்று விட்டாங்க, ஃபுல்லாக பிங்க் கலரில், இந்தியாக்குனே ஸ்பெஷலாக விட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்டர்நேஷ்னல் பிராண்ட் வந்து இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே தெரியுது இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி பிராண்ட் மார்க்கெட்டாக ஆகிட்டு வருது, நம்ம இதில் கான்சென்ட்ரேட் பண்ணோன்ட்டு. உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கெட் எதுன்னு பார்த்தா சைனா, அதுக்கப்புறம் US, ரெண்டு கண்ட்ரீஸுமே லக்ஸுரி பிராண்ட்ஸில் பயங்கரமாக செலவு பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இந்தியா வந்துட்டுருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே வாங்குறது யாருன்னு பார்த்தோன்னா ஒரு 15-20% மக்களாக தான் இருப்பாங்க. மீதி 80% மக்கள் வந்து கஷ்டப்படுற மக்கள் தான். இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னையில் ஃப்ளட்டு வந்தது பயங்கர பாதிப்பு. அப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. ஒரு வண்டியில் வந்து ஒருத்தர் வந்து பால் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ ஒரு தாத்தா, அவர் வந்து பால் இல்லை நாங்கள் போகிறோம் அடுத்த இதுக்கு போகிறோன்ட்டாரு. அந்த தாத்தா வந்து அந்த வண்டியை பிடிச்சிட்டாரு, அப்படியே அந்த வண்டி எடுத்துட்டாங்க. அந்த கால் அப்படியே தேய்ச்சிட்டே போகிறது. அப்புறம் நிப்பாட்டி இருந்தாங்க பிடிங்கன்ட்டு ஒரு பால் குத்தாமிச்சாங்க. அந்தளவுக்கு கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. இது பார்க்கும்போது ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்குது. சில பேர் வந்து பயங்கர பணக்காரனாகிட்டே போகிறான், சில பேர் வந்து இன்னும் ஏழையாயிட்டே போகிறாங்க. இந்த ப்ராவர்ட்டியை வந்து டிஃபைன் பண்ணணும்னா ரெண்டு வகையாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து அப்சொல்யூட்டு, இனி ஒன்று ரிலேட்டிவ் ப்ராவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்சொல்யூட் ப்ராவர்ட்டி அப்படின்றவங்க வந்து உண்மையிலே வந்து அவங்க ஏழை. அவங்க வந்து அவங்களோட வெளி தோற்றத்துலேயோ எதுலேயுமே வந்து அவங்க பணக்காரன் அப்படின்றத காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் வருவாங்க. பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே இது அவங்களுக்கு அது போயிடும். பட் இந்த ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுமே புவராக தான் இருப்பாங்க. பட் அவங்க வெளி உலகத்துக்கு காமிச்சிக்கிறது நாங்கள் கொஞ்சம் ரிச்சு அப்படின்ற மாதிரி, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு, அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன வீட்டில் இருப்பாங்க. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள மார்க்கெட்ஸு. நான் பார்த்த வரைக்கும் வந்து இந்த லக்ஸுரி ப்ராடக்ட்ஸை யார் விரும்புவா அப்படின்னா ஒரு ரொம்பவே ஹையராக இருக்கிறவங்க விரும்புவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதுவே வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க என்ன நினைப்பான், ஒரு US போடுவோம் அந்த மாதிரி பிராண்டில் வந்து ஷர்ட் வாங்கி போடணும் அப்படின்றது ஒரு 3000 கிட்ட வருது அந்த ஷர்ட் வந்து நம்ம வாங்கணும், அதுக்கு வந்து அது பின்னாடி வந்து சேஸ் பண்ணிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சேஸ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் வந்து இந்த மிடில் கிளாஸ் தான் நிறைய இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணிட்டு வராங்க. அது இன்னமும் உண்மை தான் நினைக்கிறேன். நானே நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், நானே பார்த்துருக்கேன். அது இப்போ எல்லாருமே பெரிய பெரிய பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க. மார்க் ஜக்கர்பர்க், எலான் மாஸ்க், பில்கேட்ஸ் எல்லாமே ரொம்ப நார்மலாக அவங்கலாம் வந்து லூயிஸ் விட்டான், கூச்சி அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் போட்டு நம்ம பார்க்கவே மாட்டோம். அது யாருனா மிடில் கிளாஸ் தான் பண்ணுறாங்க. நானே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கேன். அவர் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், 6000 வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் அவர் வந்து வெறும் நார்மல் டிஷர்ட் ட்ராக்ல தான் இருப்பாரு எப்பவுமே. எனக்கு ஆச்சரியமா இந்த ஓ இதெல்லாம் உண்மைதான் போல. அது எதனால நான் நினைக்கிறேன்னா அவங்க வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண அவசியம், நம்ம தான் இப்போ இம்ப்ரெஸ்லாம் பண்ணோம்.
அவங்கிட்ட பல கோடி ரூபாய் சொத்து இருக்கான், அவன் வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து நான் ஒரு சர்வீஸ் பேஸ்டுக்கு இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அப்போ அவர் அங்கே வந்துட்டு இருந்தார். அவர் பார்க்க நம்ம பணக்காரன்லாம் அவர் சொல்லவே மாட்டோம். நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டு வேஷ்டி கட்டியிருந்தார், பார்க்கறதுக்கே ரொம்ப சிம்பிளாக இருந்தார். ஓகே, அவர் மிடில் கிளாஸ் போல அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் அவர் கையில் வச்சிருந்த கார் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கீ வச்சிருந்தார் கையில். அப்போ தான் தெரிஞ்சதுனால அது ரோல்ஸ் ராய்ஸ் ஓன் பண்ணுறாரு, இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, அந்த வேஷ்டி கட்டிட்டு தான் அவர் அந்த ரோல்ஸ் ராய்ஸ்லேயே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் வாழும்போது நம்ம தான் இந்த ஒரு பிராண்டு ஒரு ப்ரெஸ்டீஜ்